सब्सक्राइब नाउ एंड प्रेस द बेल आइकन, नेवर मिस एन अपडेट। அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய பெயர் சரஸ்வதி. நான் ஸ்ரீ ஜி கே ஜெயின் மேல்நிலை பள்ளியில தமிழ் ஆசிரியராக பணியாற்றி வருகிறேன். இன்றைக்கு நம்ம 12 வகுப்புக்கான செய்யுள் பகுதி தான் பார்க்க போறோம். நம்முடைய செய்யுள் பகுதி தான் திருக்குறள். திருக்குறளுடைய சிறப்பை பத்தி தான் நாம இங்க பார்க்க போறோம். திருக்குறளுடைய ஆசிரியர் யாரனா திருவள்ளுவர். இந்த திருக்குறள் பற்றில திருக்குறள்ல நம்ம கொடுத்துள்ள சில அதிகாரத்திலிருந்து சில குறளை மட்டும்தான் நாம இந்த வகுப்புல நாம இங்க பார்க்க போறோம். பாட பகுதிக்கு போறதுக்கு முன்னாடி கல்வி வீடியோ வித்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். இப்ப நம்ம பாட பகுதிக்கு போலாம். இப்ப திருக்குறள் என்ற பேர் காரணம் பார்க்கும்போது திரு என்பது நம்ம சிறப்பு அடைமொழி, குறள் என்பது இரண்டடி. இப்ப இரண்டடி உரைகளை உடையதாக இருக்கக்கூடிய குறள் வெண்பாவால் ஆன பாடலாம் எதுனா இந்த திருக்குறளுடைய சிறப்பு. அதனாலதான் இதை நம்ம வந்து திருக்குறள் என்று அழைக்கப்படுகிறது. திரு என்பது சிறப்பு அடைமொழி, குறள் என்பது இரண்டு அடிகளை உடையது. வெண்பாவுடைய வகைகள்லாம் ஒன்றுதான் எதுனா குறள் வெண்பா. அதனாலதான் இது எல்லாருக்கு அடைமொழி பெற்று திருக்குறள் என்று வழங்கப்படுகிறது. இந்த திருக்குறள் பார்க்கும்போது 17 கீழ்கணக்கு நூல்கள்ல ஒன்றுதான் எதுனா இந்த திருக்குறளுடைய தன்மையா நமக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டுமல்லாமல் இந்த திருக்குறள் பார்க்கும்போது உலக மொழிகளுள் ஆங்கிலம், கிரேக்கம், லத்தீன் போன்ற பல வகையான மொழிகள்ல திருக்குறள் நமக்கு வந்து மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. உலக பொதுமறை எனவும் தமிழ திருமறை எனவும் அற இலக்கியம் எனவும் திருக்குறள் வந்து பல்வேறு பெயர்களை கொண்டு நமக்கு வந்து அழைக்கப்படக்கூடியதாக இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் ஆளும் வேளும் பல்லு குருதி, நாளும் இரண்டும் சொல்லு குருதி என்ற பழமொழி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆளும் வேளும் எவ்வாறு பல்லு குருதி, அதே மாதிரிதான் சொல்லு குருதியானது எதுனா நாளும் இரண்டும். நாளும் என்பது எதை குறிக்கணும்னா நாலடி ஆலையும், இரண்டு என்பது நமக்கு வந்து திருக்குறளுடைய சிறப்பையும் நமக்கு வந்து பழமொழிகள் இணைத்து வழங்கப்பட்டுள்ளதை நம்மால் அறிய முடியும். அது மட்டுமல்லாமல் இந்த திருக்குறளானது ஏட்டு சுவடியிலிருந்து இந்த திருக்குறள் முதல் முதலில் அச்சிடப்பட்ட ஆண்டு நம்ம பார்க்கும்போது 1812 ஆண்டு. இதுதான் வந்து திருக்குறள் முதல் முதல்ல அச்சிடப்பட்ட ஆண்டினுடைய தன்மையை நமக்கு வந்து கொடுக்கப்பட்டுள்ளது. இதுதான் இந்த நூலுக்கான சில குறிப்புகளை மட்டும்தான் நம்முடைய பாடப்பகுதி நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. நமக்கு என்ன தெரியும், அறம் பொருள் இன்பம் புரிதா. திருக்குறளை பார்க்கும் அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால் என்றும் மூன்று பிரிவுகளை கொண்டதா எதுனா திருக்குறள். மொத்தம் நமக்கு வந்து 133 அதிகாரங்கள் உள்ளன. ஒவ்வொரு அதிகாரத்திற்கும் 10 குறள்கள் வீதம். மொத்தம் நமக்கு வந்து 1330 குறட்பாக்களை கொண்டதா எதுனா திருக்குறளுடைய தன்மை. இப்ப நமக்கு வந்து கொடுக்கப்பட்டுள்ள இந்த பாடப்பகுதியில சில அதிகாரத்திலிருந்து சில குறள் தான் நமக்கு இங்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அதுல முதல்ல அமைந்துள்ளதா எதுனா இல்வாழ்க்கை என்னும் அதிகாரத்துல சில குறள் தான் நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. இல்வாழ்க்கை அன்பும் அரணும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது நமக்கு சொல்லியிருக்காங்க முதல் குறள். அப்ப என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு இல்வாழ்க்கையினுடைய பயன் பார்க்கும் போது அன்பும் அரணும் உடையதாக ஒரு இல்வாழ்க்கை விளங்குமானால், அன்பும் அரணும் உடையதாக உடையதாக ஒரு இல்வாழ்க்கை விளங்குமானால் அந்த இல்வாழ்க்கை தான் ஒரு வாழ்க்கையினுடைய பண்பும் பயனுமாக அது என்னாகுமா ஆகும் என்பதுதான் வள்ளுவர் நமக்கு என்ன சொல்றாரு. அன்பினுடைய வெளிப்பாடு தான் பண்பாக காணப்படும், அறத்தினுடைய வெளிப்பாடு பயனாகவே அங்க என்ன அமையும் சொல்லி சொல்லியிருக்காங்க. அப்ப அன்பும் அரணும் உடையதாக ஒரு இல்வாழ்க்கை விளங்குமானால் அதுதான் ஒரு வாழ்க்கையினுடைய பண்பும் பயனாகவே அது என்ன இருக்குமா அமையும் சொல்லி சொல்லியிருக்காங்க. அடுத்த குறள்ல இயல்பினால் இல்வாழ்க்கை வாழ்பவன் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. முயல்வாருள் எல்லாம் தலை சொல்லியிருக்காங்க. அதாவது என்ன சொல்ல, இயல்பினால் இல்வாழ்க்கை வாழ்பவன் எனக்கு அறத்தினுடைய அறத்தினோடு இயல்போடு பொருந்திய இல்வாழ்க்கையை வாழ்பவன் என்ன சொல்லிக்காங்க, வாழ்பவன் முயல்வாருள் எல்லாம் தலை. முயற்சி சிறப்புடையவரை விட எனக்கு மேம்பட்டவர். முயல்வாருள் எல்லாம் தலைனா முயற்சி சிறப்புடையவரை விடவும் எனக்கு மேம்பட்டவர் ஆவர் சொல்லி நமக்கு என்ன வள்ளுவர் நமக்கு சொல்லியிருக்காங்க. அடுத்து வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன்
வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும். வையம் என்பது எதுனா உலகத்தினுடைய தன்மையா சொல்லிக்காங்க. அதாவது என்ன சொன்னா வையத்துள் வாழ்வாங்க வாழ்வன், உலகத்தினுட அறநெறிகளுடன் பொருந்திய வாழ்க்கை என்ன இருக்கு வாழ்கின்றவன், உலகத்தோடு பொருந்திய அறநெறியில் என்ன அறநெறியை அறிந்து வாழ்கின்றவன் வானுரையும் தெய்வத்துள் வானுலகத்தில் உள்ள அந்த தெய்வத்துள் வைக்கப்படும். தெய்வத்துள் எனக்கு வைக்கப்படும் அந்த தெய்வத்திற்கு இணையாகவே மதிக்கப்படுவான் என்பதை நமக்கு என்ன வள்ளுவருடைய தன்மையா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அறநெறியினுடைய சிறப்பை தான் நமக்கு என்ன இருக்குன்னா இந்த குறள்ல நமக்கு வந்து வெளிப்படுத்திருக்காங்க. அடுத்த அதிகாரம் நமக்கு என்ன செய் நன்றி அறிதல், எனக்கா நன்றி அறிதலுடைய தன்மை பத்தி தான் வள்ளுவர் நமக்கு வந்து இங்கு கொடுத்திருக்காரு. அதாவது செய்யாமல் செய்த உதவிக்கு வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது. என்ன சொல்லிருக்காங்க செய்யாமல் செய்த உதவிக்கு, தான் ஒரு உதவி எனக்கு பிறருக்கு செய்யாதிருந்தும் செய்யாமல் செய்த உதவிக்கு, தான் ஒரு உதவி கூட எனக்கு பிறருக்கு செய்யாதிருந்தும் வையகம் வானம் ஆற்றல். ஆனால் பிறர் தனக்கு செய்த உதவிக்கு வையகமும் வானகம் எனக்கு வானத்தையும் மண்ணுலகத்தையும் கொடுத்தால் கூட அங்க என்னக்காதான் ஈடாகாது என்பதான் சொல்லியிருக்காங்க. வையகமும் வானகமும் ஆற்றல் அறிது, தான் ஒரு உதவி எனக்கு பிறருக்கு செய்யாதிருந்தும் பிறர் தனக்கு செய்த உதவிக்கு வையகம் மானத்தையும் மண்ணுலகத்தையும் கொடுத்தால் கூட அங்க என்னக்காதுன்னா ஈடாகாது என்பதை சொல்லியிருக்காங்க. அடுத்து காலத்தினால் செய்த உரண்டி சிறிதெனினும் ஞானத்தின் மான பெரிதுன்னு சொல்லி எனக்கு சொல்லியிருக்காங்க. ஞானம் என்பது எதுனா உலகம் நம்ம சொல்வோம். அப்ப காலத்தினால் எனக்கு உரிய காலத்துல காலத்தினால் செய்த நன்றி சிறிதெனும், உரிய காலத்தில் நமக்கு என்ன ஒருவர் செய்த உதவி நமக்கு வந்து சிறியதாக காணப்பட்டாலும் ஞானத்தின் மான பெரிது. அதை நம்ம அதனுடைய நன்மை பயனை நம்ம என்னருக்கு ஆராயும் போது ஞானத்தின் இந்த உலகத்தை விடவும் அவர் செய்த உதவி நமக்கு என்னருக்கு பெரியதாகவே காணப்படும் சொல்லி நமக்கு என்ன ஒரு உதவியினுடைய தன்மை, அவர் செய்த உதவி நமக்கு சிறிய அளவு உடையதாகவே இருந்தாலும் அதனுடைய தன்மையை நாம் ஆராயும் போது அந்த நேரத்தில் அவர் செய்த அந்த உதவியை நாம் ஆராயும் போது எனக்கு உலகத்தை விடவும் மிகவும் பெரியது. அதான் ஞானத்தின் மான பெரிது நமக்கு என்ன சொல்றாங்க. அடுத்து பயன் தூக்கால் செய்த உதவி நயன் தூக்கி நன்மை கடலிலும் எனக்கு பெரிசு. எந்த ஒரு பயனும் இன்ன பயன் சொல்லும் போது பயன் தூக்கால் எந்த ஒரு பயனையும் ஆராயாமல் ஒருவர் நமக்கு செய்த அந்த உதவி எதிர்பார்ப்பும் இல்லாமல் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருவர் நமக்கு செய்த அந்த உதவியினுடைய தன்மையுடைய எனக்கு தன்மையில நன்மை கடலின் பெரிது. ஆனால் அந்த நன்மையை நாம் ஆராய்ந்தால் அந்த நன்மை நமக்கு எனக்கு கடலை விடவும் நமக்கு எனக்கா மிகவும் பெரியதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஒருவர் நமக்கு செய்த அந்த உதவியினுடைய நன்மையை ஆராய்ந்தால் அது நமக்கு வந்து கடலை விடவும் நமக்கு எனக்கு பெரியதுன்னு சொல்றாங்க. அடுத்து திணை துணை நன்றி செய்யணும் பனை துணையா கொள்வர் பயன் தெரிவார். திணை துணை சொல்ல திணையுடைய அளவு நம்ம பார்க்க சிறு அளவு உடையது. ஆனா என்ன சொல்லிருக்காங்கன்னா ஒருவர் வந்து நமக்கு என்னருக்கு திணை துணை சிறிய அளவுடைய உதவியை நமக்கு என்னருக்கு செய்தாலும் அவருடைய பயனை தெரிந்தவர்கள் பனை துணையாக கொள்வார் பயன் தெரிவார். ஆனா அவர்கள் செய்த அந்த உதவி வந்து திணை அளவாக நமக்கு அங்கு இருந்தாலும் அதனுடைய பயனை தெரிந்தவர்கள் அதை எனக்கு பனை மரம் எவ்வளவு உயரமாக இருக்கின்றதோ அந்த அளவுக்கு அதனுடைய பயனை தெரிந்தவர் பனை துணையாகவே எனக்கு கொள்வர் சொல்லி நமக்கு சொல்றாங்க. அடுத்து நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்லது அன்றை மறப்பது நன்று சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒருவர் செய்த நன்றியை நாம் எனக்கு மறப்பது நன்று அல்லது, ஒருவர் சிறிய உதவியை நமக்கு செய்தாலும் அதை நாம் மறப்பது வந்து எனக்கு நன்று அல்லது. அன்றை மறப்பது நன்று, ஆனால் ஒருவர் நமக்கு செய்த தீமையை நாம் என்ன பண்ணுமா அப்பொழுதே மறந்து விடுவது தான் நல்லதுன்னு சொல்றாங்க. அப்போ ஒருவர் செய்த உதவியை நாம் மறப்பது நன்றல்லது, ஆனால் அதே ஒருவர் நமக்கு தீமை செய்தால் அந்த தீமையை நாம் அப்பொழுதே நம்ம என்ன பண்ணுமா மறந்து விடுதல் வேண்டும். அடுத்து கடைசியா உள்ளது என்னன்று கொன்றாக்கும் ஓய்வுண்டா ஓய்வில்லை
செய்நஞ்சி கொண்ட மகர்க்குன்னு சொல்லிருக்காங்க. அதாவது இந்த உலகத்துல பார்க்கும்போது எந்த அறத்தை எந்த வகையான என்ன என்ன அறமா இருந்தாலும் சரி அதை அழித்தவர் கூட இந்த உலகத்துல என்ன வாழ்வதற்கான வழி என்பது உண்டு. ஆனா என்ன சொல்லிருக்காங்க, ஓய்வுண்டா ஓய்வில்லை செய் நன்றி கொன்ற மகருக்கு. ஆனால் ஒருவர் செய்த உதவியை மறந்தவருக்கு இந்த உலகத்துல என்ன வாழ்வதற்கான வழியே இல்லை என்பதான் என்ன இருக்கு. வள்ளுவர் நமக்கு வந்து இந்த குரல் நமக்கு வந்து விளக்கி உள்ளார். அதாவது செய் நன்றி அறிதல்ல உதவியினுடைய தன்மையை வந்து நம்ம என்ன நம்ம பிற நமக்கு செய்த உதவி வந்து நம் எவ்வாறெல்லாம் ஏற்றுக்கொள்ளுதல் வேண்டும், அதை மறந்தால் நமக்கு எப்படிப்பட்ட பழி என்பதெல்லாம் வரும் என்பதுதான் வள்ளுவர் நமக்கு வந்து இந்த பாடப்பகுதியில நமக்கு கொடுத்திருக்காங்க. இப்ப இந்த பாடப்பகுதி நம்ம கேட்கக்கூடிய நெடுவினா பார்க்கும் போது செய் நன்றி அறிதல் என்னும் அதிகாரத்துல வள்ளுவர் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுகன்னு சொல்லி நமக்கு என்ன இருக்குன்னா நெடுவினாவா கேட்கப்படும். இல்லைன்னா இந்த பாடப்பகுதியில அமைந்துள்ள என்ன திருக்குறள் கொடுத்துருவாங்க, அன்பும் அரணும் உடைத்தாய் நிர்வாழ்க்கை பண்பும் பயனும் அது, இந்த குரல் கொடுத்துட்டு இந்த குரலில் அமைந்துள்ள அணி என்ன சான்றுடன் விளக்குகள் சொல்லி நமக்கு என்ன இருக்கு கேட்கலாம். நன்றி.